கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். மேலும் இன்று குழந்தை சுவாலயம் கூடலூர் பகுதியில் உயிர்த்தாண்டவர் திருச்சுருவத்தினை அலங்காரம் செய்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏழு திருவருட்சாதனம் உள்ளடக்கியது. ஏழு திருவருட்சாதனங்களை நான் யூபிலி ஆண்டோடு, அதாவது திருநோக்கி திருப்பயணிகளாக 2025 என ஒரு மையக்கருத்தை சொல்லி இந்த ஈஸ்டர் டெக்கரேஷனானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உயிர்த்தாண்டவர், உயிர்த்தாண்டவருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, அதாவது இந்த யூபிலி ஆண்டோட மையக்கருத்தாக வந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்குது. இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எவ்வாறெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருச்சபை பல்வேறு விதத்தில் வந்து நமக்கு அழைப்பு கொடுக்கறது. அது வந்து என்னென்னா திருவருட்சாதனங்களையும் முறைப்படி வாங்க வேண்டும் என திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த நங்கூரம், இந்த கடலை பற்றி இந்த செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இயேசுவோட நம்ம நம்பிக்கையில் வந்து எவ்வளோ ஊன்றி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கூறுகிறது. நம்மளுடைய விசுவாசம் எப்படின்னா ஒரு நங்கூரம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருவருட்சாதனங்கள், திருமுழுக்கு, திருமுழுக்கு என்னென்னா நம்ம பாவனையிலிருந்து அகற்றி நம்ம ஜென்ம பாவனைகளையும் நம்மளுடைய அற்ப பாவங்களையும் மன்னித்து நமக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்வுன்றது ஒரு முக்கிய பங்கு கண்ணோட்டமாக நமக்கு திருமுழுக்கு நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு உறுதி பூசுதல். உறுதி பூசுதல் என்னென்னா தூதரின் வழியாக திருத்தூதர்களும் கன்னிமரியாலும் பெந்தகோஸ்தின் பிளவின் போது உறுதியானார்கள். அதே போல் என்னென்னா நம்ம தூயவரை பெற்றோன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம் என்றும் நாம் நிலைக்கப்படுகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நற்கருணை. நற்கருணை நாம் எப்பொழுதும் திருப்பதிக்கு வரும்போது தகுந்த தயாரிப்புடன் வாங்க வேண்டும் என திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒப்புரவு. தகுந்த தயாரிப்புடன் ஒவ்வொரு வருடாதாரத்தை பெற வேண்டும் என திருச்சபை வலியுறுத்துகிறது. மேலும் நோயில் பூசுதல். நோயில் பூசுதல் இறப்பதற்கு முன்னால் அல்லது நோயால் பாடுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் இறைவன் தம்மை தொட்டு இந்த திருத்தயிலம் மூலமாக அவர்களுக்கு பூர்ண சுகத்தை வழங்குவார் என நோயில் பூசுதல். எஸ்ஸினா சேக்ரம் கிறிஸ்மா, அதை தான் வந்து எஸ்ஸின்னு வந்து குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா குருத்துவம். குருத்துவம் ஆயரோடு இணைந்த நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதல் குரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என குருத்துவம் நமக்கு வழிநடத்துகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம். குருத்துவம் அல்லது திருமணம் இந்த இரண்டு அருட்சாதனங்களை நாம் ஏதேனும் ஒன்று தான் நாம் பெற முடியும். திருமணம் நாம் இறைவனோடு ஒன்றிக்க அந்த ஒரு ரெண்டு ரிங் ஸ்ட்ரக்சரும், அதே போல் என்னென்னா ஒரு ஹார்ட்டோட நம்ம இயேசுவும், நம்ம இயேசுவோட நம்ம இன்றைக்கும் நம்ம இருவரும் இணைந்திருக்கணும் தான் கடவுள் நினைத்தது மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். இந்த ஒரு வாக்கியின் அடிப்படையை கொண்டு இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இது பாருங்கள், இது ஓவரால் வியூ. இந்த ஏழு வண்ணங்கள் ஏழு திருவருட்சாதனங்களை குறிக்கும். அதே போல் இந்த ஏழு வண்ணங்களும் யூபிலி ஆண்டோட வண்ணங்கள். யூபிலி ஆண்டு பொதுவாக நான்கு வண்ணங்கள் இருக்கும். இது என்னென்னா ரெயின்போ கலர்ஸ், பிக்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த ஒரு கடலில் வந்து அடிப்படையாக கொண்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நட்கருணை, உப்புரவு, நோயில் பூசுதல், குருத்தம், திருமணம். ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் என்பது காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே என தூய பவுல் அடியார் கூறுகிறார். நாம் கிறிஸ்துவ வாழ்வை, நாம் திருவுருச்சாதனங்களை எவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் கையாண்டு கொண்டிருக்கோம் என சிந்திப்போம். அடிக்கடி ஒப்புற அருவருட்சாதனத்தையும் மேலும் நற்கரணையும் தகுந்த தயாரிப்புடன் இவற்றை செய்து நாம் நல்ல கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவளாக மாறி நாம் இறையாட்சி மதிப்புகளை கற்றுத் தேர்ந்து நாம் தொடர்ந்து பயணிப்போம். இருவனோடு ஒன்றித்து வாழ்வோம்.
அனைவருக்கும் உயிர்ப்பு பிரிவிடா நல்வாழ்த்துக்கள். புதிய இதயம் வேண்டுமா?